வினோதினி. ரைட், வினோதமா இருப்பீங்களா? இல்ல இல்லையா? ஹாய் சகோதரம், வணக்கம். வாங்கல வணக்கம். ஒரு சின்ன கேள்வி கேட்பேன், தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லையா சொல்லி தருவேன் நான். இங்க தொப்பி போட்டு வாங்க, தொப்பி போட்டு வாங்க, தொப்பி போட்டு வாங்கல. இங்க வாங்கல தம்பி. என்ன மாதிரி நீங்க சொல்றீங்களா? ஒரு கேள்வி கேட்பேன், தெரிஞ்சா சொல்லுங்க, இல்ல நான் சொல்லி தருவேன்டாப்பா. தெரியாத கற்றுக்கொள்றது விருப்பம் இல்லையா? இந்த அந்த நடக்குமாங்க, கட்டாயமா ரெண்டு திருமணத்துக்கு மேல செஞ்சே ஆகணும். போகாதீங்க, போகாதீங்க, போனா போனா சரியில்லை, போக கூடாது, நில்லுங்களே. வணக்கம். நான் ஏடிவிஎல் சேல்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்து வரேன். நான் உங்கள்ட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்பேன், தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லாட்டி நான் உங்களுக்கு சொல்லி தருவேன், சரியா? கட்டாயமா ரெண்டு திருமணத்துக்கு மேல செஞ்சே ஆகணும் அந்த நாட்டுல. எங்க தெரியாது? தெரியாதா? நைஜீரியாவில் வந்துட்டு கட்டாயமா ரெண்டு திருமணம் முடிக்கணும், அதுக்காக நைஜீரியாவுக்கு போறல நாம, சரியா? சரி, நம்ம நிகழ்ச்சியில நீங்க பங்கு பெற்றதுக்காக வேண்டி ஒரு சின்ன பரிசு ஸ்கூல் பிள்ளையில இருந்தா கொடுங்க, சரியா? ரைட், வெல்கம். இங்க வாங்க அக்கா, இங்க வாங்க, ஓடக்கூடாது, இல்லைங்களே. வணக்கம். உங்களோட பேர் என்ன? வினோதினி. வினோதமா இருப்பீங்களா? இல்ல இல்லையா? சரி, நான் இப்ப உங்கள்ட்ட வினோதமான ஒரு கேள்வி கேக்குறேன், தெரிஞ்சா சொல்லுங்க, இல்ல நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சாகும் வரைக்கும் வளர்ந்துகிட்டே இருக்கிற ஒரு உயிரினம் இருக்கு, என்னது? சாகும் வரைக்கும் வளர்ந்துகிட்டே இருக்கும், கடல்ல வாழும் சுறா. உங்களுக்கு ஒரு சின்ன பரிசு. Thank you. வெல்கம். அண்ணா வணக்கம். 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 சரி, எங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்ப இப்படிதான் ஒரு விஷயம், நல்ல சின்ன ஒரு கதை ஒன்று சொல்றேன், கேட்டுக்கொள்ளுங்களேன். ரெண்டு பேர் இருக்காங்க, சரியா? இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் நல்லா படிச்சவர், ஒருத்தர் படிக்காதவர், சரியா? இப்ப ஒருத்தர் வாராராம், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்லி தரேன், கேக்குறீங்களா? கேட்கும் போது அந்த படிச்சவர் சொல்றாரு, ஐயோ வேணாம்னு ஓடுறாரு. இந்த படிக்காதவர் என்ன செய்யறாரு? சரி பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் ரெண்டு கேள்வி கேட்கப்படுது. ஒரு கேள்விக்கு அவருக்கு பதில் தெரியும், சொல்றாரு, சந்தோஷப்படுறாரு, பரிசு வாங்குறாரு. ஒரு கேள்விக்கு பதில் தெரியாது, விளைஞ்சா? அதை அவர் படிச்சு கொள்றாரு. முதலோடினவருக்கு அவர் தெரிஞ்சதை சொல்லவும் இல்லை, தெரியாத கற்றுக்கொள்ளவும் இல்லை. இப்ப இதுல படிச்சவர் நல்லவரா இல்லது அந்த படிக்காதவர் இதுல சிறந்தவரா? படிக்காதவர் சிறந்தவர். ஏன்? ஒரு சவாலுக்கு முகம் கொடுத்தது. அப்ப சவாலுக்கு முகம் கொடுக்காடி நம்ம கோழைகள் அப்படித்தானே? சவாலுக்கு கட்டாயம் முகம் கொடுக்கணும், சரியா? இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், தெரிஞ்சா நீங்க சொல்லுவீங்க, சந்தோஷம் கிடைக்குமா இல்லையா? சந்தோஷம் கிடைக்கும். தெரியாட்டி நான் என்ன செய்ய போறேன்? சொல்லி தர போறேன். நீங்க கற்றுக்கொள்ள போறீங்க. இப்ப முன்னுக்கு போகிறீங்களா பின்னுக்கு போறீங்களா? சாதாரணமா நாங்க சாப்பிடக்கூடிய உணவு இருக்குதானே, அந்த உணவை திரும்பவும் நாங்க சூடு காட்டி சாப்பிடுவோம் அப்படித்தானே? ஆனா ஒரு உணவு இருக்குது, அந்த உணவை திரும்ப சூடு காட்டினா சுடுகாடி சாப்பிடலாம், ஆனா அதால் நமக்கு நோய் வரும், அது நஞ்சா மாறும். நஞ்சுன்னு சொன்னா நம்மளோட சாவுற அளவுக்கு நஞ்சாகிறது இல்ல, நம்மட உடல் நலம் பாதிக்கப்படுற அளவுக்கு நஞ்சாகும். அது என்ன உணவு? அது தெரியாது. இப்ப நீங்க தெரிஞ்சு கொள்ள போறீங்களா இல்லையா? இப்ப இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு கொடுத்தாலும் நல்லமா நல்லம் இல்லையா? நல்லம் தானே? அப்ப போயிருந்தா கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. அப்ப கட்டாயம் நாங்க முகம் கொடுக்கணும், சரியா? சரி, சமூகம் என்னன்னு சொன்னால், பீட்ரூட். பீட்ரூட் இருக்குதானே? பீட்ரூட் ரெண்டாவது தரம் சூடு காட்டி நம்ம சாப்பிடமா இருந்தா அது நமக்கு நோய் தான் தருமோ தவிர அதுக்கு ஆரோக்கியம் தராது. ஒரு தடவை தான் அதை சாப்பிடணும், சரியா? மத்த தடவை சூடாக்கி சாப்பிட கூடாது, சரியா? இப்ப சந்தோஷமா? சந்தோஷம். சரி, இந்தாங்க ஒரு சின்ன பரிசு. சரி வாருண்ணா. ஹாய் வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? அக்ஷயா. அக்ஷயா. சரி அக்ஷயா, நான் உங்கள்ட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்பேன், தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லாட்டி நான் உங்களுக்கு சொல்லி தருவேன், சரியா? நீங்க இந்த லிப்ஸ்டிக் பூசிருக்கீங்களா? பூசிருக்கீங்க. இந்த லிப்ஸ்டிக் எந்த மிருகத்தினுடைய கொழுப்பை கொண்டு தயாரிக்கப்படுதுன்னு தெரியுமா? தெரியாதா? பன்றியினுடைய கொழுப்பை கொண்டுதான் தயாரிக்கப்படுது. இது வரைக்கும் தெரியாதானே? இப்ப பாவிக்கிறதா இன்னும்? நம்ம நிகழ்ச்சியில பங்கு பண்ணதுக்காக ஒரு சின்ன பரிசு. தேங்க்யூ. வெல்கம்.